அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பது மனநிறைவை தருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்தால் உங்களுக்கு மனநிறைவு பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா மனம் எப்பொழுது சந்தோஷப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்படும். அந்த எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம எப்போ மனம் சந்தோஷப்படுது அப்படின்னா, கருணையோடு இருக்கும்போது மனம் என்பது சந்தோஷப்படுது. அதனால தான் அன்னதானம் பண்ணும்போது கூட அந்த உணர்வு நிலையை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த உணர்வு நிலையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ஏன்னா மற்றவங்களோட முகத்தில் எப்போ நீங்கள் சந்தோஷத்தை பார்க்குறீங்களோ அப்போ அந்த உணர்வு நிலை வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வேறு மாதிரி ஒரு மேலோங்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் போகக்கூடிய ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அன்னதானம் கொடுக்கும்போது சரி, அதோட உணர்வு நிலை வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஏன் அந்த இடத்துல சந்தோஷம் கிடைக்குது, ஏன் அந்த இடத்துல மன நிறைவு கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் கருணையாக இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போது மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் கருணையோடு மன்னிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவை தரும். அப்போ நான் வந்து தவறு பண்ணுறவங்களை வந்து நான் எதுவுமே கேட்கக்கூடாதா, எல்லாத்துக்குமே நான் மன்னிச்சுட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். அதாவது அந்த தவறுகளை சுட்டி காட்டி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மறந்துடுங்க, அந்த விஷயத்த மன்னிச்சிருங்க. அவங்கள அந்த விஷயத்த அவன் எப்படி பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மைண்டுக்குள்ளேயே போட்டு வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு தவறு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அந்த தவறுகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் மன்னிச்சிடுறேங்க, சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிட்றேன்ட்டு நீங்கள் உங்களை தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்க சொல்லலை. உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்தை நீங்கள் சுட்டி காட்டி இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பண்ணுற எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் தூக்கி மைண்டில் போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டான், நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணிட்டான்னு சொல்லி மைண்டில் போட்டுக்காமல் அந்த விஷயத்த மன்னிச்சிருக்கேன். மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் என்றது அமையுது. அப்போது பெரும்பாலான குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளே என்ன அப்படின்னா, மன்னிச்சு விடாதது தான். இப்போது மாமியார் மருமகளுக்குள்ளேயோ இல்லை மருமகள் மாமியாருக்குள்ளேயோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மோஸ்ட்லி என்னவாக இருக்குது அப்படின்னா, என்ன ஏதோ ஒரு தவறுகள் வந்து மாமியார் வந்து பண்ணியிருப்பாங்க, ஏதோ தவறுகள் வந்து மருமக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு தவறை காலம் முழுக்க இவங்க கையில் தூக்கிட்டு சுமந்துட்டுருப்பாங்க, தலையில் தூக்கிட்டு சுமந்துட்டுருப்பாங்க. யார் மற்றவங்க பண்ணக்கூடிய தவறை இவங்க தலையில் தூக்கிட்டு சுமந்துட்டுருப்பாங்க. அப்போ மருமக திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தவறுகள் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இதை சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கே எனக்கு தெரியாது, அன்றைக்கே நீ என்னென்னலாம் பண்ண, அன்றைக்கே இந்த மாதிரி நீ பண்ணலை, அன்றைக்கே இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் அந்த தவறுகளை அவங்க சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் அன்றைக்கே சுட்டி காமிச்சிட்டு அன்றைக்கே நீங்கள் அதை விட்டுருணும், திரும்பவும் அந்த டாக்கை வந்து எடுக்கவே கூடாது. அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தான் அந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மன நிறைவு இருந்திருக்குமானால் நிச்சயமாக இருந்திருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களில் அந்த நடக்கக்கூடிய தவறுகளை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டணும். தவிர அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாக் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ தவறுகள் பண்ணுவதுன்றது மனிதனோட சகஜம் தான். லைஃப் இஸ் எ ட்ரையல் அண்ட் எரர்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ தவறுகள் பண்ணி பண்ணி தான் திரும்ப அவங்க கற்றுக்கிறாங்க. அந்த தவறு பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகளே நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அவங்க திருந்திருக்கவே மாட்டாங்களா? ஏதோ ஒரு மனிதன் தவறு பண்ணியிருக்காங்க, இல்லை தப்பே கூட பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். அந்த தப்பை அவன் திருத்திக்கிட்டு திரும்ப வாழ ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது திரும்ப நீங்கள் பழைய விஷயங்களையே சுட்டி காமிச்சிட்டே இருந்தீங்க, மன்னிக்கவே இல்லை அப்படின்னா அந்த மனிதன் எப்படி வாழ்வான் திரும்பவும்? அப்போ மன்னிக்கும் குணம் தான் மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மனதிற்கு மட்டுமே மன்னிப்பு என்பது திரும்ப கிடைக்கும். ஏன் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தவறே பண்ணுறது இல்லையா, எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிடுறீங்களா? அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு மற்றவர்கள் மன்னிக்காமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? திரும்பவும் நீங்கள் பண்ண தவறுகளை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி வலி ஏற்படும்? அதே மாதிரி தான் மற்ற உயிர்களையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ எப்போ மன்னிப்பு கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு மன்னிப்பு என்பது கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்போ மன்னிப்பு மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கருணை என்பது உங்களுக்குள்ள ஒரு வெள்ளம் போல பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கருணையாக இருக்க இருக்க உங்களோட வாழ்வில் அனைத்து வித செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் லைஃபோட பேஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அன்பே சிவம் அப்படின்றதுனால தான் சொல்கிறாங்க. இப்போ எப்போ அன்பு காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கையில் எல்லா வித செல்வங்களும் நீங்கள் அடைவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.